வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் தங்கநாச்சியார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தான். ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் கருஞ்சீரகம் பற்றி. இன்றைக்கி அதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன, என்னென்ன நோய்க்கெல்லாம் வந்து கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதாவது கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா காலோஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைபர் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அயன், சோடியம், கால்சியம், பொட்டாசியம், அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சத்துக்களான ஏ, பி, B12, விட்டமின் சி போன்ற நிறையா சத்துக்கள் வந்து கருஞ்சீரகத்தில் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய சத்து வந்து இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்க தைமோக்வினோன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது. அது பார்த்திங்கன்னா வேறு எந்த தாவரத்திலுமே இல்லாததுனால இது வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். வந்து கருஞ்சீரகம் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பில் அதிகரிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து கருஞ்சீரகத்தை வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முக்கியமாக கருஞ்சீரகம் வந்து ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு நம்ம இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கும் போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாதவிடாய், அதாவது மென்சஸ் டைமில் ஏற்படக்கூடிய வயிற்று வலினாலும் சரி, இல்லை இர்ரெகுலர் ஃப்ளோவாக இருக்குது, ஃப்ளோ ஒழுங்காக இல்லை, அந்த மாதிரி இருக்க ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் எதுனாலும் சரி நம்ம கருஞ்சீரகத்தை தொடர்ந்து எடுத்துக்கும் போது யுட்ரைன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரியாகும். பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் வந்து ரொம்ப வறுத்திங்க அப்படின்னா எண்ணெய் எண்ணெயாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக வந்து சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு அதோட பனை வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ ஏதோ ஒன்று சேர்த்து பீரியட்ஸ் வர டேட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு 10 days பிஃபோராக இருந்து நீங்கள் இந்த கருஞ்சீரகமோ இது கூட கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டே சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு மென்சஸ் டயத்தில், அதாவது மாதவிடாய் டயத்தில் ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலினாலும் சரி, அது மட்டும் இல்லை உங்களுக்கு மீது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே வந்து இது வந்து சரி பண்ணிடும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கருஞ்சீரகத்துக்கு எடுத்துக்கும் போது பித்தப்பை கல்லை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திரும்ப ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ப்ரெக்னன்சி அப்புறம் சொல்லுவாங்க கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கை வெளியேற்றுறதுக்கு வந்து சலவை குழம்பு அப்படின்ற மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தையும் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கை வெளியேற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு பவுடராக சேர்த்து கொடுப்பாங்க ஆஃப்டர் டெலிவரி. அதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாவது இரத்த கட்டிகள் தேக்கம் ஏதாவது இருந்தால் அது பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாகி அது வந்து சரி பண்ணிடும். அதுக்காக தான் வந்து அந்த கருஞ்சீரகத்தை ஆஃப்டர் டெலிவரி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரத்தத்துலேருந்து கரைக்கிறதுனால நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கருஞ்சீரகத்தை தொடர்ந்து நம்ம வந்து பாலில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் எந்த விதமான வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை வந்து கருஞ்சீரகத்துக்கு வந்து இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது மூட்டு வலி, வீக்கம், அந்த மாதிரி நரம்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதை கருஞ்சீரகத்தில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்பூரம் போட்டுக்கோங்க. வீட்டில் கடுகு எண்ணெய் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ இல்லை முட்டி வலி இருக்கோ அதில் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வலி குறையும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஏதாவது வீக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து நல்லா சரியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கருஞ்சீரக பவுடரை நீங்கள் சுடுத்தண்ணியில் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ரெகுலராக தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் பிபி லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க பொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ஆஸ்துமா அப்படின்ற கோளாறு வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளமுக்கு கருஞ்சீரகம் வந்து ரொம்ப அருமையாக வந்து வேலை செய்யும். அதாவது நுரையீரலில் கருஞ்சீரகம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனையோ இல்லை சளி பிரச்சனை, அடிக்கடி சளி பிடிக்குது, மார்பு சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கருஞ்சீரக பவுடரோட தேன் கலந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்மா கோளாறு சளி பிரச்சனைகள்லாம் வந்து நல்லாவே வந்து குறைஞ்சிரும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஆனால் கம்மியான அளவில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீத், அதாவது பல்லுக்கு வந்து என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் மட்டும் இல்லை நம்ம மவுத்தில் வரக்கூடிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணும்போது அது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, உள்ள இரத்த கசிவு ஏதாவது இருக்குது, அதனால் வாய் துர்நாற்றம் இருக்குது, பல் ஆடுற பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கருஞ்சீரக எண்ணெயை எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஆயில் புல்லிங் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது பல்பொடி மாதிரி எது கூடையாவது கலந்து நல்லா பல்ல மசாஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது மவுத் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரியாகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கருஞ்சீரகத்தை வினிகர் எடுத்துகிட்டு அதில் கருஞ்சீரகத்தை வேக வச்சு அதில் வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வாய் புண்ணு ப்ளீடிங் கம்ஸ் எல்லாமே வந்து சரியாகும். அது மாதிரி எல்லா பல் விஷயத்துக்குமே வந்து கருஞ்சீரகம் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நமக்கு எப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம், வெயிட் லாஸ்க்கு கருஞ்சீரகம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் வந்து நம்பர் ஒன் அப்படின்னே சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, அதோட பட்டை எடுத்துக்கோங்க, ஜீரகம், வெந்தயம், சோம்பு இதெல்லாம் சம அளவில் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆஃப்டர் ஃபுட்டு வந்து வெந்நீரில் கலந்து காலையிலையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிறது நல்லாவே வந்து உங்களுக்கு தெரியும். அதோட ப்ராப்பர் எக்ஸசைஸும் டயட்டும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வெயிட் லாஸ்க்கு கருஞ்சீரகம் வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ஹேர் லாஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கும் நரைமுடிக்கும் வந்து நல்லாவே கருஞ்சீரகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயில் கருஞ்சீரகம் போட்டு காய்ச்சி நீங்கள் ரெகுலராக தடவி வந்தீங்க அப்படின்னா ஹேர் லாஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் க்ரே ஹேர், அதாவது இளநரைக்கு எப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி யூஸ் பண்ணாதான் இளநரைக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து ஆக்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு வந்து கருஞ்சீரகம் எண்ணெய் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் வந்து ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில தேமல் அந்த மாதிரி சொல்லக்கூடிய முகத்தில் வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ்க்கு கருஞ்சீரகம் எண்ணெய் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிட்னி, அதாவது கண்ட்ரோல் சுகர் வந்து அன்கண்ட்ரோலாக இருக்கும்போது, அதாவது ஏறி ஏறி இறங்கும்போது கிட்னி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சுகர்னால் வரக்கூடிய கிட்னி பாதிப்புலேருந்து நமக்கு தடுக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருஞ்சீரகம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு சுகர் லெவலும் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்னி பாதிப்பில் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கருஞ்சீரகத்தை உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளை புற்றுநோயிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிரஸ்ட் கேன்சராக இருந்தாலும் சரி, லங் கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர் போன்ற பலவிதமான புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவலி, அதாவது ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்லாருக்குமே வந்து ஹெட்டேக்ன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறதுனாலையும் இல்லை ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலையும் இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால அடிக்கடி தலைவலி வரும்போது நம்ம பெயின் கில்லர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கருஞ்சீரக எண்ணெயை வந்து நம்ம தலையில் தடவுனோம் அப்படின்னா தலைவலியிலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். பெயின் கில்லரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு, அதாவது நினைவு திறனை அதிகரிக்கிறதுல வந்து கருஞ்சீரகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு வரக்கூடிய நினைவு தடுமாற்றத்திற்கு கருஞ்சீரகம் வந்து நல்ல மருந்தாக இருக்கும். அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையை பாதிக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஞாபக மருதியெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த கருஞ்சீரகம் வந்து எல்லா நோய்க்குமே, அதாவது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இறப்பை தவிர எல்லா நோய்க்குமே வந்து கருஞ்சீரகத்தில் எடுத்துக்கலாம். அதனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் எண்ணெயாகவோ பவுடராகவோ முக்கியமாக லேடிஸ் தொடர்ந்து எடுத்துக்கும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நிறையா மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.